என்ன போர்டு என்ன போர்டு இது என்ன போர்டு அதை போர்டு அந்த இடத்துல இது என்ன போர்டு தமிழ் போர்டு இது என்ன போர்டு தமிழ் இல்லை உதாரணம் இருக்கு எங்க இருக்கு இது வேற கடை எங்க இருக்கு அது வேற கடை ராஜேஷ் போஜன் ராஜேஷ் போஜனாலயா புரியுதா தமிழ்நாடு நீ ஹிந்தியில் எழுதிக்க அது ஒரு பிரச்சனை இல்லை முதல்ல தமிழ்ல பேர் எழுதி அதுக்கப்புறம் நீ ஹிந்தியில் வச்சு புரிஞ்சுதா என்ன புரியுதா சங்கம் வளர்த்த தமிழ்நாட்டில் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அதுக்காக பாண்டிய பேர் வச்சு சங்கம் வளர்த்த தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு நீ உள்ளே உட்காந்துட்டு ஹிந்தியில் பேர் எழுதிக்க என்ன நீங்கள் ஹிந்தியில தான் போர்டு இருக்கு பேர் வச்சிருக்கீங்களா தமிழ்ல வச்சு எங்க போர்டு இருக்கு போர்டு இருக்குடா இங்க இருக்குது ஃபர்ஸ்ட் கீழே போர்டு இல்ல சைடுல வச்சிருக்காஜி இருங்கஜி சொல்லுங்க இருங்க கால கீழேயும் போர்டு இல்ல அதுக்கு மேலேயும் ஹிந்தியில் வச்சிருக்கீங்க கடமைக்கு வந்து தமிழ் வச்சிருக்கீங்களா இல்ல வாங்க நீ வச்சிருக்கிறது எப்படி இருந்தது கடமைக்கு வச்சிருக்கியா விசிட்டிங் கார்டுல கூட இருக்கு நான் என்ன கேக்குறேன் இது என்னது மெயின் போர்டு வந்து தமிழ்ல இருக்காஜி இங்க பாருங்க மெயின் வந்து தமிழ்ல இருக்கா இல்லையா இந்த போர்டு இந்த போர்டு இந்த போர்டு தான் சொல்லல இந்த போர்டு அந்த போர்டு ஒண்ணுமே போர்டு தானே அது என்ன ஹிந்தியில இருக்குன்னு கேக்குறேன் ராஜேஷ் போஜனாலயா இருக்கு அது ஏன் ஹிந்தியில இருக்கு கேட்கக்கூடாதா ஏன் ஹிந்தியில இருக்குன்னு கேக்குறேன் ஹிந்தியில வச்சுக்க அதை தமிழ்ல வச்சுக்கோங்க அது பெரிய விஷயம் இல்லை கேட்குறது இங்க கடை தொழிற்சாலை வணிக வளாகம் எல்லாமே முதல் எழுத்து தமிழ்ல தான் இருக்கணும் அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல மூணு அடியில் இருக்கணும் அதுக்கப்புறம் அந்தந்த மொழியில ரெண்டு அடியில் வச்சுக்க இது ஹைகோர்ட் ஆர்டர் புரிஞ்சுதா ரெண்டாவது இந்த கோவில் சங்க வளர்த்த பாண்டியர் கட்டப்பட்ட கோவில் புரியுதா இது தமிழுக்காக மூணு முதல் சங்கம் மாநாடு போட்ட கோவில் நீங்க வரலாம் வியாபாரம் செய்யலாம் அதெல்லாம் இங்க மாற்றுறதுக்கு இல்லை என்ன முதல்ல இங்க வந்து இந்த போர்டு மாறணும் தமிழ்ல போர்டு இருக்கணும் நீ கடமைக்கு வந்து ஏதோ கடமைக்கு கிடையாது மெயின் போர்டு இதுதான் சார் இது மெயின் வந்து போர்டு இதுதான் இருங்க மெயின் போர்டுக்கு வந்து இந்த போர்டை பார்ப்பானா அந்த போர்டை பார்ப்பானா மெயின் வந்து ராஜேஷ் போஜனாலயா இந்த போர்டு தான் மெயின் ராஜேஷ் போஜனாலயா இருக்குல்ல ஆமா அது என்ன தப்பா அது ஹிந்தியில வந்து அங்க இருந்து பார்வைக்கு இருக்கணும் சார் அது தயா சொல்றா சார் ஹிந்தியில பார்வைக்கு இருக்கும்போது தமிழ்ல வச்சு வையா நான் கேக்குறேன் தமிழ்ல வச்சு வைங்க அதை வந்து தமிழ்ல வைங்க இதே தமிழ்ல வைங்க புரிஞ்சுதா சரி இது வந்து தமிழ்நாடு புரியுதா ரெண்டாவது தமிழ்நாடுங்கிறது முக்கியம் இல்ல தமிழுக்காக உயிர் மூத்த கோவில் இது புரியுதா உனக்கு சிவனுடைய வழிபாடுகளுடைய முன்னோர் வழிபாடுகளுடைய சிவன் கோயில் தமிழுக்காக ரெண்டு மூன்று மாநாடு நடத்திய கோயில் ரெண்டாவது கடை தொழிற்சாலை வணிக வளாகம் அரசு அலுவலகம் எல்லாமே தமிழ்நாட்டுல முதல் எடுத்து என்ன இருக்குன்னு எங்க வச்சிருக்காங்க பேர் வந்து நீ ஹிந்தியில வச்சுக்க அதை மாற்றுக்கிறது இல்ல
அது வந்து 5:3:2 அஞ்சு ஃபர்ஸ்ட் அடி வந்து கடை வீதி வந்து என்ன இருக்குன்னா தமிழ்ல இருக்கணும். அடுத்து 3 அடியில வந்து ஆங்கிலம் இருக்கணும். 2 அடியில நீ எந்த மொழி வேணாலும் வச்சுக்க, புரியுதா? உனக்கு வந்து இந்தியா வேணாம் சொல்லையா, தைரியமா போட்டுக்கயா. ஆனா தமிழை தவிர்த்து இந்திய மட்டும் காட்டாதயா. இங்க வர்றவங்க வந்து நிக்கிறவங்க லட்சக்கணக்கான பேர் தமிழர். அப்புறம் தான் இந்திக்காரன், மார்வாடி, குஜராத்தி, வங்காளி எல்லாம் டேஷன் வருவாங்க. முதல்ல மாத்து, சப்பாத்தி கடை வச்சிருக்கா இதுக்குதான், புரியுதா? பாத்துக்க. ஹிந்தியில பேர் வச்சுக்கிட்டு இது என்னது பண்றது? யாவது தமிழ்நாட்டுல மக்கள், தமிழ் மக்கள் வர்றது, தமிழ் மக்கள் என்ன பண்றது? ஆனா எல்லாமே ஹிந்தியில இருக்குது பேரு. ஆனா கர்நாடகாலயோ, ஆந்திராலயோ, கேரளாலயோ போயிட்டு தமிழ் எழுதின போட்டு அழிக்கிறது, பிக்கிறது. உங்களுக்கு எல்லா உரிமையும் நாங்க கொடுத்துருக்கோம். ஆனா நடத்துற இடம் பாண்டிய நாடு, சங்க வளர்த்த தமிழ்நாடு. இங்க உட்காந்துட்டு நீங்க வந்து எல்லாம் வச்சிருக்க கடை ஃபுல்லா இந்தி கடையும் மார்வாடி கடையும் இருக்கு. அடுத்த முறை வருவேன், இப்படி வரமாட்டேன். வழக்கு போட்டிருக்கு, 3 தடவை கண்டம் அடிச்சிருக்கு. ஆனா என்ன கேட்க இங்க ஆள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. உட்கார்ந்து அத்தனை பேர் சேட்டை பண்ணிட்டு இருக்கேன்னா